அப்படின்னா இருந்தவங்க எல்லாருமே வந்து ஃபார்ம் வெக்கேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிகாஸ் ஆஃப் அண்ட் இந்த பேர்டெல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணது இந்த மாதிரி ஓப்பன் ஏரியாவில் எல்லா பேர்ட்ஸும் விடும்போது அதை அடிச்சுக்கும் அண்ட் வைக்கவும் கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் ஆனால் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் எங்கே வந்துருக்கோம் அப்படின்னா எங்கேயும் வரலீங்க நம்மளோட வீட்டில் தான் இருக்கும் ஸோ பின்னாடி பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் நம்மளோட ஓப்பன் ஏவரியோட அப்டேட்னே சொல்லலாம் இன்னைக்கு இந்த அப்டேட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஏவரியில் நிறைய ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அது என்னென்ன மியூட்டேஷன்ஸ் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கப்போம் ஸோ ஒன்லி இந்த வீடியோ வந்து நம்மளோட ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ் என்னென்ன உள்ள இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கப்பறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஏவரி பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு அழகான விஷயம் அப்படின்னு நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் நம்மளோட சன் கன்யூஸ் தான் எப்போவுமே நம்மளை வெல்கம் பண்ணுவாங்க வந்து எப்போவுமே ஷோல்டர் லுக் அந்த இது பண்ணுவாங்க ஸோ இங்கே இருக்கிற ஸ்மால் கன்யூஸ் எல்லாமே வந்து ஹேண்ட் டேம்டு தான் ஸோ இவங்களும் வந்து ஹேண்ட் டேம்டு தான் ஸோ இவங்க வந்து நல்லாவே வந்து நம்ம கிட்ட பழகுவாங்க இப்போ நம்மளோட ஆஃப்ரிக்கன் லோப்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு மூணு பேர் இருக்குதுங்க அது மூணுமே நான் உங்களுக்கு என்னென்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மூணு பேர் ஆஃப் ஆப்ரிக்கன் லோபர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேர் தாங்க க்ரீன் ஆப்லைன் அப்படின்னு சொல்கிறேன் இந்த பேர் தான் வந்து நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு இது வந்து ப்ரீடிங் பேர் ஆல்ரெடி நான் என்னோட இருந்து தான் வாங்கியிருந்தேன் ஸோ இது வந்து நம்மளோட அவளோட வந்து ஒரு செட்டில்டான பேர்னே சொல்லலாம் அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லைக் வைல்டு மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ இது வைல்டு மாஸ்க் கிடையாது இது வந்து வயலேட் யூவிங் காலர் மாஸ்க் அப்படின்னு சொல்கிற ஒரு மேலு ஸோ இது ஒரு மூணாவது பேர்னு நம்மக்கிட்ட சொல்லலாம் அண்ட் வைல்டு மாஸ்க் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இருங்க காட்டுறேன் எங்கே இருக்குன்னு தெரியலையே வைல்டு மாஸ்க் ஸோ எஸ் இங்கே இருக்குது பாருங்க வைல்டு மாஸ்க் ஸோ இவங்க வந்து ஒரு வைல்டு மாஸ்க் பேரு ஸோ ரெண்டாவது நான் சொன்னது அந்த யூவிங் பேர் தாங்க ஸோ வயலட் காலர்டு யூவிங் மாஸ்க்கும் பிளஸ் கோபால் காலர்டு யூவிங் மாஸ்க் அப்படின்ற இன்னொரு மூணாவது பேர் அண்ட் வைல்டு மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா லைக் உங்களுக்கு கலர் நல்லாவே வைப்ரண்டாக தெரியும் இதெல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து எயிட் மந்த்ஸ் தாங்க ஸோ இவங்களே பாருங்க பேரா ரெண்டாவது பேர் மூணாவது பேர்னு இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே மாற்றி பேரானா கூட பிரச்சனை இல்லை பட் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து கொஞ்சம் பாண்ட் தான் தெரியுது வைல்டு மாஸ்க் வைல்டு மாஸ்க் கூட தான் பேராகுது எனக்கு அண்ட் காலர் மாஸ்க் வந்து காலர் மாஸ்க் கூட தான் பேராயி உட்காந்துட்டு இது நம்ம கிட்ட வந்து ஒரு மூணு பேர் ஆப்ரிக்கன் லோபர்ஸ் நம்ம வச்சுருக்கோம் ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நல்லாவே ஃபுல்லாகவே ஃப்ரீ ஃப்ளைட் பண்ணிட்டு தான் சுற்றிட்டு இருக்காங்க ஸோ இவங்க மூணு பேர் தான் நம்மளோட எவ்ரியில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இவங்க மூணு பேருக்குமே என்ன ஃபீட் பண்ணுறீங்கன்னு அடுத்து கேட்பீங்க ஸோ ஃபீடிங் பொறுத்த வரைக்கும் நான் ஸ்பெஷலாக எந்த ஃபீடும் கொடுக்குறதில்ல ஸ்ப்ரவுட்ஸ் அந்த மாதிரி தான் நான் ஆட் பண்ணுறது கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணியிருக்கேன் மற்றபடி இவங்க அந்த சன் கனூர் என்ன சாப்பிட்றாங்களோ அதே தான் இதுவும் சாப்பிட்றாங்க அண்ட் காக்டைல் என்ன ஃபீட் எடுத்துக்கிறாங்களோ அதே தான் இவங்களும் ஃபீட் எடுத்துக்கிறாங்க மற்றபடி இந்த குள்ளெல்லாம் எதாவது சண்டை போடுறாங்களான்னு கேட்டால் இப்போ வரைக்கும் சண்டை கிடையாது நல்லாவே செட்டில் ஆகிக்கிட்டாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருக்குது அண்ட் காக்டைல்ஸோட அப்டேட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் பண்ணுறேன் ஸோ காக்டைல்ஸ் கொஞ்சம் ஃபீமேல் கலெக்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் பிக்கலாம் இங்கே இருக்கிற மேக்ஸிமம் எல்லாமே மேல்ஸாக இருக்குது ஸோ அதனால் காக்டைல்ஸ்க்கு கொஞ்சம் ஃபீமேல் நான் கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன் ஃபீமேல் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதையும் நான் அப்டேட் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அண்ட் இவங்க தான் நம்மக்கிட்ட வந்து மூணுமே வந்து ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆயிருக்காங்க இவங்க வைல்டு தாங்க டேம்டெல்லாம் கிடையாது வைல்டு பேர்ட்ஸ் தான் நம்மளோட ஏவரியில் இருக்காங்க இவங்களை டைம் பண்ணி நான் விடுற அளவுக்கு யாருமே ப்ரீடர்ஸ் கண்டுபிடிக்கல அண்ட் இப்போது ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு சேடஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னா நான் இப்போ இந்த ஆஃப்ரிக்கன் லோபர்ட்ஸ்லாம் தேடும் போது நல்ல குவாலிட்டியான ப்ரீடர்ஸ் எல்லாம் இப்போ யாருமே இல்லை ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தவங்க எல்லாருமே வந்து ஃபார்ம் வெக்கேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிகாஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கன் லோபோர்ட்ஸோட மார்க்கெட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அண்ட் இந்த பேர்டெல்லாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணதும் சர்ச் பண்ணும்போது நல்ல ப்ரீடர்ஸ் கிட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் நல்ல பிரீடர்ஸ் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணேன் வைஸ் பார்த்திங்கனா இங்கே இருக்கிற ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ்லருந்து ஃபோர் தௌசண்ட் ருபீஸ்ல நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அது அவ்வளோதான் இங்கே இருக்கிற ஆஃப்ரிக்கன் லவ்பர்ட்ஸோட பிரைஸ் வந்துச்சு எனக்கு பட் இதுக்கு முன்னாடிலாம் கேட்கும்போது ப்ரைஸ் எல்லாம் ஏகப்பட்ட பிரைஸ் சொன்னாங்க ஸோ சிக்ஸ்டி தௌசண்ட் ஒன் லேக் வரைக்கும் ஆஃப்ரிக்கன் லவ்பர்ட்ஸ் போச்சுன்னெலாம் சொன்னாங்க அந்த ப்ரீடர்ஸ் கிட்ட எல்லாம் பண்ணும்போது ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது மார்க்கெட்லாம் வந்துட்டு இதானது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃபார்ம் ஓனர்ஸும் க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ நம்மளுடைய பெரிய இவங்க எல்லாருமே இருக்காங்க லைக் ஸ்மால் கன்ட்ரீஸ் ஆகட்டும் அண்ட் ஆப்ரிக்கன் லாபர்ட்ஸ் ஆகட்டும் cocktails ஆகட்டும் ஈவன் சன் ஆகட்டும் எல்லாமே இருக்குது அண்ட் இப்படிதான் நம்மளோட ஏவிரி வந்து செட்டப் இருக்குங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவங்களை யாரையும் நான் ப்ரீட் பண்ணுற இதில் இல்லைங்க பிகாஸ் ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் செட்டில் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் அட்லீஸ்ட் மினிமம் நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ்லாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணி மோர் தென் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் ஆச்சு பட் இருந்தாலும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறமா நம்ம இவங்க எல்லாத்துக்கும் ப்ரீடிங் பாக்ஸ் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் சிக்ஸ் மந்த்ஸ் இங்கே வந்து இருக்கட்டும் அண்ட் மற்றபடி இங்கே செட்டில் பண்ணும்போதே வந்துட்டு எல்லாத்துக்குமே சேர்த்து தான் நான் ப்ரீடிங் பாக்ஸ் வைக்க போகிறேன் லைக் நாட் ஓன்லி ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ்க்குன்னு கிடையாது ஸ்மால் கன்யூஸ்க்கு அண்ட் சன் கன்யூஸ்க்கு காக்டேல்ஸ் ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்தி தான் நம்ம வந்து பீடிங் பாக்ஸ் வந்து செட் பண்ண போகிறோம் இப்போ எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு செமி அடல் ஸ்டேஜில் இருக்கும் இப்போ எல்லாமே ஓரளவுக்கு அடல் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு அண்ட் அவங்க அவங்களே வந்து பேரிங்கும் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டாங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அதோட இதில் தான் பேரிங் ஆகிட்டு இருக்குங்க வேறு எதுவுமே மாற்றி பேர் ஆகலை அதாவது நான் ஸ்மால் கன்னிஸ் சொல்கிறேன் அந்தந்த கன்னிஸ் கூட தான் பேர் ஆகிட்டு இருக்குங்க அது வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை அண்ட் இங்கே வந்து நான் நெஸ்ட் பாக்ஸ் வைக்கும் பொழுதும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பட் மேக்ஸிமம் ப்ரீடிங் ஃபோக்கஸ் கிடையாது பட் நேச்சுரலாக அதுவே ப்ரீடிங் ஆச்சுனாலும் வந்து நான் ஸ்டாப் பண்ண போகிறதும் கிடையாது ஸோ நேச்சுரல் ப்ரீடிங் ஆச்சுனாலும் நம்ம பார்க்கலாம் அண்ட் நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக ஒரு கமெண்ட் வந்து நான் பார்த்தேன் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஏரியாவில் எல்லா பேர்ட்ஸும் விடும்போது அதை அடிச்சுக்கும் அண்ட் வைக்கவும் கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் ஆனால் நான் அவங்க கமெண்ட் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் ஆனால் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் மந்த்ஸ் கிட்ட ஆச்சுங்க ஃபோர் மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சன்னும் ஸ்மால் கன்யூர் ஆகட்டும் காக்டைல்ஸ் ஆகட்டும் ஆஃப்ரிக்கன் லவ்பர்ஸ் ஆகட்டும் எல்லாமே ஒட்டுக்காக தான் இருக்குது ஸோ எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணல பட் மேபி ப்ரீடிங் டைமில் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல ஸோ ப்ரீடிங் டைமில் விட்டு தான் நான் பார்க்கணும் அது ப்ளஸ் இன்னொன்று பாக்ஸ் வச்சதுக்கப்புறம் ஏதாவது சண்டை வருமா அப்படின்றது நான் அப்டேட் பண்ணுறேன் வீடியோ உங்களுக்கு மூலியமாக அப்டேட் பண்ணுறேன் இது போக ஆக்சுவலாக ஒரு லவ் பேர்ட்ஸ் ஆட் பண்ண கூட பிளான் இருக்கேன் லவ் பேர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு இந்த ஹெலிகாப்டர் பேர்ட் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற லவ் பேர்ட்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்ருக்கேன் ஏன் வந்து ஷோ பஜீஸ் ஆட் பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷோ பர்ஜீஸ் வந்து இந்த ஓப்பன் எதிர்க்கி செட் பண்ணுறது கொஞ்சம் தான் நிறைய பேர் சொன்னாங்க பிகாஸ் ஏன்னா அது கொஞ்சம் லேஸியாக தான் இருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் அது ஃப்ளை பண்ணாது அப்படின்லாம் சொன்னாங்க ஸோ அதனால் நான் வந்து ஷோ பஜீஸ் இப்போதைக்கு நான் ஆட் பண்ணலை ஸோ ஹெலிகாப்டர் பஜ்ஜீஸ்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இது வந்து நம்மளோட ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் செட்டாகவே தான் இருக்காங்க கும்பலாக தான் இருக்காங்க அதாவது பேரோடு இருக்காங்க அண்ட் வயலட் வந்து இங்கே இருக்குது ஸோ இது வந்து வைலட் காலர் நல்லா நல்லாயிருக்கு ஸோ அதனால் நான் வந்து இது இன்னைக்கு இதுக்கு மேலே தான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணணும் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுட்டு நான் ஒரு அப்டேட் கொடுக்குறேன் இதோட இது எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு காக்டேலோ அப்டேட் வேணுமா இல்லை ஸ்மால் கன்யூஸோட அப்டேட் வேணுமா அப்படின்னு சொல்லுங்கள் காக்டைஸ்ஸோட ஃபீமெல் கலெக்ட் பண்ணிட்டு தான் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இருந்தாலுமே பட் நான் தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் இல்லை உங்களுக்கு எது ஃபஸ்ட் வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரமாக நம்மளோட ஏவியரில் இருக்கக்கூடிய அப்டேட்டடான ஆஃப்ரிக்கன் லவ் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ ஒரு மூணு பேர் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ மூணு பேர் வந்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் பிகாஸ் நான் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட் பொறுத்த வரைக்கும் பிகினர்னே சொல்லலாம் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது கலெக்ட் பண்ண போய் தான் வந்து நிறைய விஷயங்கள் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு வேலை வீடியோ பார்த்துட்டுருக்கேன் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட் லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி ப்ரீடர்ஸாக இருந்தாலும் சரி இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நாலேஜ் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி சரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றதை மறக்காமல் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஆக்டெயில் வேணுமா இல்லை கன்யூஸோட அப்டேட் வேணுமா அப்படின்னு சொல்லுங்கள் கூடி சீக்கத்தில் நான் வந்து நெஸ் பாக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கும் நான் ட்ரை பண்ணுறேன் இவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஏஜ் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதை ஆட் பண்ணலாம் நெஸ் பாக்ஸ் செட் பண்ணிவிட்டு ஸோ ஃபோர்ஸபிள் பில்டிங் எதுவுமே கிடையாது அவங்களே நேச்சுரலாக என்னென்ன மாரி ஈவென்ட் சன் கன்யூஸ் ஆகட்டும் கன்யூஸ் ஆகட்டும் மாறி மாறி ப்ரீட் ஆனாலுமே நான் அப்படி விட்டுறதான் போகிறேன் அதை வந்து மாற்றப்போகிறது கிடையாது ஸோ என்ன வருதோ அது பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி ஒருவரில் சந்திக்கலாம் மண்டல் பாய் பாய் தேங்க்யூ